காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய நான்கு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டால் இரண்டு நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தவிர்த்து கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்றும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் வடகுத்துவில் 13 சென்டிமீட்டரும், சோழிங்கநல்லூரில் நெய்வேலியில் தலா 12 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரப் பகுதிகள், வங்காள விரிகுடா உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்றும் எச்சரித்துள்ளது. இடையிடையே மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான சென்னை குளத்தூரில் சுமார் 3 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது குளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு அரசு சார்பில் கட்டப்பட்டு வரும் துணை மின் நிலையம் மற்றும் சென்னை குடிநீர் வாரியத்தின் கழிவுநீர் வெளியேற்றும் நிலையம் ஆகியவற்றை பார்வையிட்டார். மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஆரம்பப் பள்ளியில் கூடுதல் கட்டிடம், குழந்தைகள் வளர்ச்சி மையம், ஜி கே எம் காலனியில் கட்டப்பட்டுள்ள சென்னை தொடக்கப்பள்ளி, 10 உயர்கோபுர மின் விளக்குகள் ஆகியவற்றை திறந்து வைத்தார். தொடர்ந்து கொளத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஸ்ரீனிவாச நகரில் அமையவுள்ள புதிய தொடக்கப்பள்ளிக்கு அடிக்கல் நாட்டினார். அதன்பின் நேர்மை நகரில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டு வரும் வணிக வளாகத்தை பார்வையிட்டார். நீர்வள ஆதாரத்துறையின் மூலம் தணிகாசலம் கால்வாயில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளையும் பார்வையிட்டார். தொடர்ந்து பெரியார் நகர் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வரும் கூடுதல் கட்டடப் பணிகளையும் பார்வையிட்டு ஆலோசனைகளை வழங்கினார். எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை சமாளிக்க திமுக அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு எவ்வாறான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மழை பெஞ்சு நிலையில அங்கே தண்ணி பெஞ்சு சொல்றாங்க. எதிர்கட்சியை பொறுத்தவரை பருவமழைக்கு முன்னாடியே சென்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. நேற்று ஒரு நாள் மட்டுமே 12 சென்டிமீட்டர் மழை, மழை அதிகமா இருக்குங்கிறத போர்காஸ்ட்ல சொல்லிருக்காங்க. இப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துதான் உள்ளதாகவும், பழுக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கை வலுத்திருக்கு, முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பழுத்து. பாரிஸ் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் அணி காலிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. இந்திய அணி மகளிருக்கான குழு பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ருமேனியா அணியை எதிர்கொண்டது. இந்திய அணி சார்பில் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா, அர்ச்சனா ஆகியோர் களமிறங்கினர். முதலில் நடந்த இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் அர்ச்சனா அகுலா இணை 3-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து நடந்த ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் மணிகா பத்ரா ருமேனிய வீராங்கனை பெனாஷியை எளிதில் வீழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து நடந்த 2 ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் ருமேனிய வீராங்கனைகள் வெற்றி பெற்று நெருக்கடி கொடுத்தனர். கடைசியாக நடந்த போட்டியில் நம்பிக்கை நட்சத்திரமான மணிகா பத்ரா வெற்றியை வசமாக்கினார். இறுதியில் இந்திய அணி 3-2 என்ற கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது. பாரிஸ் ஒலிம்பிக் ஸ்கீட் கலப்பு இரட்டையர் பிரிவு துப்பாக்கிச் சுடுதலில் இந்திய அணி வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்றில் இந்தியாவின் சார்பில் மகேஸ்வரி சௌஹான், அனந்த்ஜித் நருகா இணை பங்கேற்றது. இதில் 149 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்த இட்டலி அணியும், 148 புள்ளிகள் பெற்ற அமெரிக்க அணியும் தங்கப்பதக்கத்திற்கான போட்டிக்கு தகுதி பெற்றன. இந்தியா சீனா அணிகள் தலா 146 புள்ளிகளை பெற்றன. இதனால் இவ்விரு அணிகளும் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டிக்கு முன்னேறின.
சென்னை குளத்தூர் அருகே நீச்சல் பயிற்சியின் போது 10 வயது சிறுவன் நீரில் மூழ்கி இறந்த நிலையில் பயிற்சியாளரின் அலட்சியமே காரணம் என தாயார் புகார் அளித்துள்ளார். விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த ரத்னகுமார் ராணி தம்பதிக்கு 10 வயதில் கீர்த்தி சபரீஸ்கர் என்ற மகன் இருந்தார். சிறப்பு குழந்தையான கீர்த்தி சபரீஸ்கருக்கு நீச்சல் பயிற்சி அளிக்க மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். அதன்படி பெரியார் நகரில் உள்ள தனியார் நீச்சல் குளத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. நேற்று மாலை வழக்கம்போல் பயிற்சியில் ஈடுபட்ட சிறுவன் ஒரு கட்டத்தில் நீரில் தத்தளித்துள்ளார். இதனை கவனித்த ராணி பயிற்சியாளரிடம் கூறிய போது அப்படி இருந்தால்தான் நீச்சல் பழக முடியும் என்று பதிலளித்துள்ளார். ஆனால் சிறிது நேரத்தில் கீர்த்தி சபரீஸ்கர் பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கியுள்ளார். இதையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தகவலறிந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ராணி அளித்த புகாரின் பேரில் நீச்சல் பயிற்சி மைய உரிமையாளர் காட்வின் மற்றும் பயிற்சியாளர் அபிலாஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தமிழக மீனவ பிரதிநிதிகள் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா அணிந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முக்கியமான விஷயங்கள் குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது? டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்தில் தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் தற்பொழுது தமிழ்நாடுனுடைய மீனவ பிரதிநிதிகள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். மிக முக்கியமாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் தலைமையில் சென்றுள்ள இந்த குழு மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள், குறிப்பாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் அவர்களுடைய கைது நடவடிக்கைக்கு எதிரான ஒரு மனு ஒன்றை தற்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்ப்பது. தொடர்ச்சியாக நாட்டுப்படகு மீனவர்கள் தற்பொழுது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் அவர்களை விடுவிப்பதற்கும் அவருடைய மீனவ படகுகளை விடுவிப்பதற்குமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இலங்கை அரசுடன் பேசி தொடர்ச்சியான அந்த தாக்குதலை நிறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு கோரிக்கையும் தற்பொழுது இந்த பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் முன்வைத்து வருகிறார்கள். இந்த ஆலோசனையின் மூலம் தற்பொழுது வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மித்ரி மற்றும் இலங்கைக்கான அந்த ஒரு நகர்வுகளை மேற்பார்வையிடும் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா இலங்கை இடையேயான அந்த ஒரு ஒருமித்த செயல்பாட்டு குழுவினுடைய கூட்டத்தை விரைவில் கூட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த குழுவின் சார்பாக முன்வைக்க வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு சில வாரங்களிலே சுமார் 100க்கும் அதிகமான மீனவர்கள் கைப்பற்றப்பட்டு கைது செய்யப்பட்டு அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய நாட்டு படகுகள் குறிப்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் இன்றைய இந்த கூட்டத்தின் பொழுது அவர்கள் வலியுறுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி. வங்கதேச விமானப்படை விமானத்தின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் வந்தடைந்திருக்கிறார் ஷேக் ஹசீனா. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், ராணுவப்படை பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் அருகே வந்தடைந்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தற்பொழுது டெல்லி அருகே உள்ள காசியாபாத்தில் அமைந்திருக்கும் ஹிந்தோன் விமானப்படை விமான தளத்தில் தற்பொழுது அவருடைய அந்த வங்கதேசத்தினுடைய ராணுவ விமானம் மூலமாக வந்து இறங்கியுள்ளார். மிக முக்கியமாக அங்கு நடைபெற்ற கலவரத்தை அடுத்து வன்முறையை அடுத்து பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்று பிற்பகல் வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருந்து கிளம்பி ராணுவ விமானம் மூலமாக கிளம்பிய அவர் மற்றும் அவருடைய சகோதரி ஆகியோர் தற்பொழுது டெல்லிக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமான தளமான ஹிந்தோன் விமான நிலைய தளத்தை வந்தடைந்திருக்கிறார்கள். அங்கு அவர்கள் இந்திய ராணுவத்தினுடைய அதிகாரிகளால் வரவேற்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் ஆனது வெளியாக இருக்கிறது. அவர் லண்டன் செல்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்காக இந்தியா வந்து அதன் பிறகு செல்வார் என்ற ஒரு தகவல் ஆனது வங்கதேசத்திலிருந்து வெளியாகியிருந்த நிலையில் அவர் தற்பொழுது டெல்லி வந்தடைந்ததை இந்திய ராணுவமானது உறுதி செய்திருக்கிறது. மிக முக்கியமாக விமானப்படை தளத்திலிருந்து டெல்லி வந்து அதன் பிறகு அவர் இங்கிருந்து விமானம் மூலமாக தனியார் விமானம் மூலமாக அவர் லண்டன்
இங்கிலாந்து செல்ல உள்ளார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமான இந்த ஒரு தகவலை தற்போது இந்திய ராணுவமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக காசியாபாத்திலிருந்து டெல்லிக்கு கார் மூலமாக வாகனம் மூலமாக சென்று செல்ல உள்ளார் என்ற ஒரு தகவலும், ஆனால் இங்கு டெல்லியில் யாரையாவது சந்திக்க உள்ளார் என்பது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் தற்போது அவர்கள் தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்படவில்லை. முதற்கட்டமாக ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய சகோதரி ரஹானா ஆகிய இரண்டு பேருமே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமான தளத்திற்கு வந்திறங்கியுள்ளதை தற்போது அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். வங்கதேச விமானப்படை விமானத்தில் வந்த ஷேக் ஹசீனா உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் வந்தடைந்திருக்கிறார். காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் ஷேக் ஹசீனா தரையிறங்கியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்திய தரப்பில் இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் எந்த மாதிரியான பாதுகாப்புகளை தீவிரப்படுத்தவிருக்கிறார்கள் சுசித்ரா? மிக முக்கியமாக ஏற்கனவே டெல்லியில் நடத்தப்பட்டுள்ள வங்கதேசத்தினுடைய அந்த தூதரகத்துக்கான பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி காவல்துறை மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய துறை ராணுவ படையினரும் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது பாதுகாப்பு வழியிற்கு கொண்டு வரப்பட்டு உள்ளே செல்வதற்கான அந்த அனுமதி என்பது பொதுமக்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் வங்கதேசத்தினுடைய இங்கு கலாச்சார மையம், டெல்லியில் உள்ள கலாச்சார மையங்களுக்கும் தற்போது பாதுகாப்பை டெல்லி காவல்துறையானது பலப்படுத்தி இருக்கிறது. இது மட்டும் அவை மட்டுமின்றி இந்திய வங்கதேச எல்லை பகுதியான குறிப்பாக பங்களாதேஷ் அருகே அமைக்கப்பட்டுள்ள அந்த குர்பானி எல்லை பகுதி உள்ளிட்ட சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவிலான அந்த எல்லை பகுதியில் கடுமையான பலத்த பாதுகாப்பு இந்திய ராணுவமானது ஏற்படுத்தியுள்ளது. எனவே எல்லை பாதுகாப்பு படையான பிஎஸ்எஃப் சேர்ந்த பிஎஸ்எஃப் தலைவரான தல்ஜித் சிங் சௌத்ரி இன்று பிற்பகல் நேரடியாக எல்லை பகுதிக்கு சென்று அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர் பார்வையிட்டதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்தில் அமைந்திருக்கும் அந்த நார்த் பர்கனாஸ் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த செக் போஸ்டுகள் மற்றும் சந்தர்பன் பகுதியில் உள்ள அமைக்கப்பட்டுள்ள அந்த செக் போஸ்டுகளையும் பிஎஸ்எஃப் மூத்த தலைவர்கள் அதிகாரிகள் இன்று மதியம் சென்று அவர்கள் பார்வையிட்டு ஆலோசனை குறிப்பிட்டு அதை மட்டுமல்லாமல் கடல் மணி மார்க்கமாக பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவை இணைக்கும் கடல்வழி எல்லைகளின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான ஒரு உத்தரவை இந்தியா ராணுவம் வந்து அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்திருக்கிறது. இவை மட்டுமன்றி இந்த புளோட்டிங் பிஓபி என்று அழைக்கப்படும் அந்த ஒரு கப்பல்கள் மூலமான அந்த ரோந்து பணியிலும் தற்பொழுது தமாக்கலி மற்றும் டி ஜங்ஷன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்திய ராணுவ கடற்படையினுடைய 118th பட்டாலியனை சேர்ந்த வீரர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தால் எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் அந்த ஒரு சட்டவிரோத கடத்தலை தடுப்பதற்காகவும் அங்கிருந்த அகதிகள் ஒருவேளை இந்தியாவிற்கு தப்பி வரும் பட்சத்தில் அவர்களை கண்காணிப்பதற்கான ஒரு உத்தரவு என்பது இந்திய ராணுவத்தினுடைய பிஎஸ்எஃப் படை வீரர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வங்கதேசத்தினுடைய எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த ரெயின் ஃபாரஸ்ட் பகுதிகளையும் சிறிய படகுகள் மூலமாக கண்காணிப்பதற்கான ஒரு பணியிலும் ட்ரோன்கள் மூலமாக கண்காணிக்கும் பணியிலும் தற்பொழுது இந்திய ராணுவமானது ஈடுபட்டு வருவதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.